ஹாய். சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ காக்கதான் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இத்தனை நாளும் அவங்க நம்மள சுத்தி இருக்காங்களா அப்படின்றதுக்காக தான் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு போட்டோ போட்டு அந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷார்ட் முடி அவளோட காசுல வெட்டியிருக்கா. சோ அது வந்து உங்களை எந்த இடத்துல பாதர் பண்ணதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது பையனா, அவங்க தம்பியா, அவங்க அண்ணனா, இவ்வளவோ கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து பொண்ணு, அவங்க வந்து ஒரு போட்டோகிராஃபர், அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயே அவங்களை பத்தி டீடைல்ஸ் தெரியணுமா? சோ அவங்க வந்து அவங்க சம்பாரிச்ச காசுலயோ இல்ல அவங்க அப்பா அம்மா கொடுக்கற காசுலயோ முடி வெட்டியிருக்காங்க. அதுல நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு பொண்ணு இப்படிதான் முடி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதே மாதிரி ஒரு பையனும் தான், ஒரு சின்ன முடி அதிகமா எக்ஸ்ட்ராவா லாங் ஹேரா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருந்தா நீ என்ன பொண்ணா அப்படின்னு கேக்குறீங்க. சோ ஒரு முடி விஷயத்துல கூட மத்தவங்க சொல்றத நம்ம கேட்கணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் நான் கமெண்ட் பண்ணுவேன், இது மாதிரிதான், இது ஒரு ஜோக்கு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிட்டு போங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்ல தான் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டம். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அண்ட் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த ஆன்டி ஹாய் ஆன்டி அப்படி அனுப்பிச்சிருப்பீங்க. அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். சரி இந்த வாட்டி சரி யாருதான் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் பாக்கலான்னு பாத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராம் அவரோட பயோல போட்டிருக்காரு, நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி. சோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நீ உலகத்துக்கு உன காட்டிக்கணும், ஆனா நீ வந்து என் ப்ரொஃபைல ஹாய் ஆன்டின்னு அடிப்ப. சோ எது பண்ணாலும் தைரியமா பண்ணுங்க. வெளியில வந்துட்டு நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அசிங்கமா வந்து யாரோட போட்டோல போய் கமெண்ட் அடிச்சுட்டு மத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டு அதுதான் நான் பண்ணுவேன் நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, நான் கமெண்ட் கூட ஆஃப் பண்ண மாட்டேன். சோ நீங்க தைரியமா அடிச்சுட்டு போங்க. பாடி ஷேமிங் தான் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை பத்தி நான் பேசவே கிடையாது. ஓகே, சோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் தீர்ந்துருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஹாப்பி டே, ஜாலியா இருக்கு. பை பை.